தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரைச் சேர்ந்தவர் 27 வயது பெண். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவர் கணவரை பிரிந்து ஒரு குழந்தையுடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவர் குழந்தையை அழைத்துக் கொண்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அவருக்கும் தோல் தொடர்பான பிரச்சனை இருந்த காரணத்தினால் அங்குள்ள பெண் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க மருத்துவர் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து வருமாறு கூறியுள்ளார். அதற்காக மருத்துவமனையில் உள்ள 12 எண் அறைக்கு பதிவு செய்ய சென்றபோது பணியில் இருந்த ஊழியர் ஸ்டீஃபன் அவரிடம் அந்தரங்கம் தொடர்பான கேள்விகளை கேட்டதோடு தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டினார். பெண் மருத்துவரிடம் அனைத்து விவரங்களை கூறிவிட்டதாக சொல்லிய பின்னரும் ஊழியர் ஸ்டீஃபன் தொடர்ந்து அவரிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக அந்த பெண் வேதனை தெரிவித்தார். என் பையனுக்கு காய்ச்சல்னு சொல்லி நான் கோயில்பட்டி ஜிஹெச்சுக்கு வந்திருந்தேன். அப்படியே எனக்கும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பர்சனலாக நான் டாக்டரை பார்த்து பேசணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். அவங்க ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க. பிளட் டெஸ்ட்டோட சேர்த்து ஒரு சீலும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் 12 நம்ம ரூமுக்கு வந்தேன். அவங்ககிட்ட என்கிட்ட என்ன ரீசன் எப்படின்னு சொல்லி அந்த ஜென் சார் வந்து என்கிட்ட கேட்டாங்க. இதனால் லேடி டாக்டர் தான் ஓப்பனாக பேச முடியும், உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு அதையும் மீறி என்கிட்ட சொல்லணும்னா அப்புறம் எதுக்குமா என் செக்ஷனுக்கு வார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க கொஞ்சம் அன்வான்டாக பேசினாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி என்கிட்ட பார்க்கறது எல்லாமே அப்படி பேசினாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. மேலும் தான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மட்டும் பதிவு செய்து தருவேன் என மிரட்டிய மருத்துவமனை ஊழியர் ஸ்டீஃபன் நீண்ட நேரம் தன்னை நிற்க வைத்ததோடு கடைசி வரை மருத்துவமனை சீட்டில் பதிவு செய்து தரவில்லை என கூறிய அவர் பின்னர் அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறி சென்று மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் புகார் தெரிவித்ததாக கூறினார். நான் ஏன் என்னோட விஷயம் பர்சனல்ல நான் எதுக்கு சொல்லணும்? அவங்க சொல்லலைன்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ கோபப்படுறாங்களே, அது எதுக்கு என்கிட்ட அவ்வளோ கோபப்படணும்? நான் லேடி டாக்டரை பார்த்துட்டேன், பேசிட்டேன், கவுன்சிலர்ட்டையும் பேசியிருக்கேன். அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா பேசிதான் எனக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க கிட்ட நான் சொல்லலைன்னு சொல்லி இவங்க என்கிட்ட இவ்வளோ கோபப்படுறாங்க. நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்ன்றது எங்க அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா? அப்போ நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, அவங்க வந்துட்டு அட்ரஸ் எழுதும்போது உங்கள் ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஹஸ்பண்ட் பேர் சொல்ல வேண்டாம், எங்கள் அப்பா பேர் போட்டுக்கோங்க, நான் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுல இருந்து அவங்களோட பார்வை எனக்கு வேற மாதிரி தெரிஞ்சது. அப்ப அந்த மாதிரி என்ன மாதிரி பொண்ணுங்க வந்தா இப்படிதான் நீங்க பிஹேவ் பண்ணுவாங்களா ஜிஹெச்ல? ஏன் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது? முதல்ல பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப் கிடையாதா? என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு, அதுவும் என்ன மாதிரி பொண்ணுங்களை அவங்க என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க? இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். புகார் தொடர்பாக தற்போது வரை எந்தவித விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்காத நிலையில் பெண்களுக்கு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிங்கிள் பெற்றோரான தன்னிடம் மட்டுமில்லாமல் அங்கு வரும் அனைத்து பெண்களிடமும் ஊழியர் ஸ்டீஃபன் தவறாக நடந்து கொள்ள முயல்வதாக புகார் கூறிய அந்த பெண் தன்னுடைய புகாருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதோடு ஊழியர் ஸ்டீஃபன் போன்ற வர்களால்தான் புதுச்சேரி போன்ற சம்பவங்கள் நடந்து வருவதாகவும் கூறினார். என்னோட கோரிக்கை என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இல்லை, எந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இனி வரவே கூடாது. கண்டிப்பாக அரசு இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி என்ன மாதிரி நான் போல்டாக வந்துட்டேன், மற்ற பொண்ணுங்க வரமாட்டாங்க கண்டிப்பாக. எங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுமே சொன்ன ரீசன் என்ன, நீ ஒருத்திதாம்மா இதை கோவப்பட்டிருக்க, வேற யாருமே இதை கோவப்படலை, அதை அமைதியாக போயிட்டாங்க, அவங்ககிட்டையும் போகலை அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நானும் கேள்விப்பட்டேன். இனி இந்த மாதிரி தப்பு தயவு செய்து நடக்கக்கூடாது. இவங்க இந்த மாதிரி ஆட்களை முதல்ல விட்டால் தான் இன்னைக்கு புதுச்சேரி பொண்ணோட நிலைமை நாளைக்கு வேற ஒரு பொண்ணுக்கு வரும். இது குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் விசாரணை நடத்தவில்லை என்றும் தற்காலிக ஊழியரான ஸ்டீஃபனிடம் விசாரணை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்த உள்ளதாக கூறி தொடர்பை துண்டித்தார். நடவடிக்கை எடுத்தது குறித்து தகவல் தெரிவிப்போம் என்று கூறி அனுப்பிவிட்டதாகவும் தற்போது விசாரணையில் எந்த விதமான விசாரணையும் நடத்தவில்லை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அந்த பெண் புகார் செய்திருக்காங்க. இந்த நபர் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு சார், எடுத்திருக்கீங்களா? எந்த விதமான நடவடிக்கை சார் எடுத்திருக்கீங்க? நடவடிக்கை எடுத்துட்டே இருக்கோம் சார், சனியார் லீவ் இல்லையா எடுப்போம். புகார் அவர் என்கொயரி பண்ணீங்களா சார்? என்கொயரி இன்னைக்கு பண்றோம் சார். சாட்டர்டே சண்டே, செகண்ட் சாட்டர்டே சண்டே லீவ் இல்லையா? ஆமா, இன்னைக்கு மண்டே இன்னைக்கு பண்ணிடுவோம்.
இந்த நிலையில் விசாரணை நடத்த கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்த மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் மட்டும் விசாரணை நடத்திவிட்டு மருத்துவமனை ஊழியர் ஸ்டீபனிடம் விசாரணை நடத்தாமல் அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது காரில் அமர்ந்திருந்த அவரிடம் செய்தியாளர்கள் அது குறித்து கேள்வி எழுப்பிய போது, இனிதான் ஊழியர் ஸ்டீபனிடம் விசாரணை நடத்துவோம் என்ற அவர் பின்னர் காரிலிருந்து கீழே இறங்கி மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்றார். கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்ற பெண்ணின் அந்தரங்கங்களை கேட்டு ஊழியர் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படும் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.